வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். பலாப்பழம் எப்படி கட் பண்ணி சொல எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஊரில் தோப்புலேருந்து கொடுத்து விட்டாங்க பாட்டி வீட்டிலேருந்து. ஆனந்தும் என் தம்பி சந்தோஷம் உங்களுக்காக உரிச்சு காமிக்க போகிறாங்க. கீழே ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் போட்டிருக்காங்க, அதுலேருந்து பால் வரும், அதெல்லாம் தரையில் விழுந்து அழுக்காகிடும்ன்றதுக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வச்சுருக்காங்க பலாப்பழ பால் கையில் ஊட்டாமல் இருக்கிறதுக்கு. அப்புறம் சொல்ல எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பவுல் வச்சுருக்காங்க. எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்க காம்பை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. ஆனந்த் கத்திக்கு எண்ணெய் தடவுறாங்க. இது நாங்கள் வந்து இது எங்கள் ஊரில் பண்ருட்டியில் தான் ஃபேமஸ். எங்களுக்கு வந்து பலாப்பழம் வந்து பிறந்ததுலேருந்தே சாப்பிட்ருக்கோம், எப்படி கட் பண்ணணும்னு தெரியும். மேபி சென்னையில் இருக்கவங்க வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லை, ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பண்ணேன். இதெல்லாம் ஒரு வீடியோவான்னு கேட்காதீங்க. அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து எப்படி அது உலர்க்க பெலா சொலையிலாம் எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த ஒரு சைடில் இருக்க சொல மட்டும்தான் இப்போ எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அது நாளைக்கு சாப்பிட போகிறோம். இது எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். ஒரு ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க, எடுத்து அது மேலே இருக்கிறதெல்லாம் தொடச்சிருங்க பால் எல்லாம். அது ஒயிட் காட்டன் கிளாத். நான் ஆக்சுவலாக அது வந்து பன்னீர் செய்கிறதுக்காக வச்சுருக்குது, அதை இன்றைக்கி எடுத்துட்டாங்க. மோஸ்ட்டாக நாங்கள் எப்போவும் வீட்டிலேருந்து ஒரு ஹாஃப் கட் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம், அதனால் வந்து எங்களுக்கு துடைக்கிறதுக்கான வேலைலாம் இருக்காது. வீட்டில் அழகாக க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க, இங்கே வந்து சொல மட்டும் எடுத்துப்போம். துடைச்சதுக்கப்புறம் ன்றதுனால இந்த மாதிரி வளைச்சி எடுக்கிறாங்க. ஆனந்த் அதை வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க. அப்படி பண்ணா சொல்ல தனித்தனியா வந்துடும் மாமா.
அவ்வளோதாங்க. இதிலிருந்து எடுத்து போட்டால் நம்ம பலா சொல்ல ரெடி. அது வெளியில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டா வயிறு வலிக்குமா, அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும்னு தான் சொன்னாங்க முன்னாடி. ஓகே ஃபைன். எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் பயங்கரமாக பலாப்பழம் அடிக்ட். ஒரு பலாப்பழத்தை அப்படியே கட் பண்ணோன்னா ஃபுல்லாக காலியாயிடும். பாட்டி வீட்டில் வந்து தென்னந்தோப்பில் வந்து பலாப்பழம் அதுலேயே, அப்புறம் கொஞ்சம் மாந்தோப்பு இருக்கு. அதனால எங்களுக்கு தேங்காய், பலாப்பழம், மாங்காய் எல்லாமே கிடச்சிரும் இந்த டைம், இந்த சீசனில். பாட்டி வீட்டில் விளையிறது எதுவும் சேல்லாம் பண்ண மாட்டாங்க, எல்லாம் எங்கள் அம்மாவுக்கு சித்தி எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எனக்கு கொடுத்து விடுவாங்க. எங்களுக்கு கரெக்டாக இருக்கும், நிறைய எப்போ ஊருக்கு போனாலும் ரெடியாக வச்சுருப்பாங்க ஏதாவது கொடுத்து அனுப்புறதுக்கு. இவன் பேர் சந்தோஷ், என்னோட சித்தி பையன், ரெண்டாவது சித்தி பையன், 8th படிக்கிறான். இப்போ லீவுக்கு வந்திருக்கான் இங்கே. சந்தோஷ் எல்லாருக்கும் ஹாய் சொல்லு. பலாப்பழம் எப்படி இருக்கு? பலாப்பழம் சாப்பிட்டது உள்ள இருக்க கொட்டையெல்லாம், இந்த பலா கொட்டையெல்லாம் எடுத்து வச்சு நீங்க சாம்பார்ல போடலாம். பலா கொட்டை வறுவல் கூட செய்யலாம். நான் உங்களுக்கு அது ரெசிபி செஞ்சு சீக்கிரம் அப்லோட் பண்றேன். அப்புறம் வீட்டில் வந்து சித்தி பாட்டி எல்லாருமே பலா பிஞ்சில வந்து ஒரு ரெசிபி செய்வாங்க, அதுவும் நான் உங்களுக்கு சீக்கிரமா ஷூட் பண்ணி போடுறேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாங்க எல்லோரும் பலாப்பழம் சாப்பிட்லாம். பாய்.